ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிலா ரசிகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேமராராவை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற தேர்ட் பார்ட்டி ப்ரீ செட்ஸுகளை யூஸ் பண்ணி எப்படி ஒரு அழகான கலர் கிரேடிங் இன்றைக்கி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வெளியில் தேர்ட் பார்ட்டி கேமராரா ப்ரீ செட்ஸ் நிறைய கிடைக்கும். அந்த ப்ரீ செட்ஸுங்களை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது, எப்படி இந்த மாதிரியான நல்ல நல்ல அவுட்புட்ஸுங்களை கொண்டு வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம தேர்ட் பார்ட்டியாக கிடைக்கிற சில கேமரா ப்ரீ செட்ஸில் என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் சிம்பிளி காப்பி பண்ணிக்க போகிறோம். காப்பி, ஓகேங்களா? இது எனக்கு வெளியில் கிடைச்ச ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல அழகான ப்ரீ செட்ஸ் வெளியில் கிடச்சிது. ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணக்கூடிய நிறைய ப்ரீ செட்ஸுக்கு நிறைய ஆன்லைனில் நிறைய கிடைக்குது. ஸோ அதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் இந்த ஃபோல்டரை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிவிட்டு நம்மள ரன் கமாண்டில் ஆப் டேட்டா APTDATA, ஓகே, ஆப் டேட்டா டைப் பண்ணிவிட்டு இதில் ரோமிங்குள்ளே போய்க்கோங்க. ரோமிங்கில் அடோப் போய்க்கோங்க. அடோப்பில் கேமராவில் செட்டிங்ஸ்க்குள்ளே இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் பேஸ் பண்ணி வச்சுருக்கிறேன், நான் திரும்ப கூட ஒரு முறை ஓவர் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம கேமராவில் நம்மளுடைய ப்ரீ செட்ஸுங்களை அப்லோட் பண்ணியாச்சு. தென் நேராக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கேமராவில் பிரிட்ஜை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிரிட்ஜில் சில படங்கள்லாம் உங்களுக்கு டிஃபால்ட்டாக இங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரிட்ஜில் எனக்கு தேவையான படத்து மேலே ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் கேமரா. ஓகே, படம் ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம டிஃபால்ட்டாக செய்யக்கூடிய சில சில அட்ஜஸ்ட்மெண்ட்டில் முதல்ல பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா, முதல்ல ஆப்டிக்ஸில் ரிமூவ் க்ரோமாட்டிக் அப்ரேஷன் அண்டு யூஸ் ப்ரொஃபைல் கரெக்ஷன் ரெண்டுக்கையும் செக் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் பேசிக்ஸ்லாம் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஹைலைட்ஸ் கொஞ்சம் கம்மியாக, ஒயிட் கொஞ்சம் கம்மியாக, ஷேடோஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். வைப்ரன்ஸ் கொஞ்சம் கூட்டிக்கிறேன். ஓகே, எனக்கு இது போதுமானதாக இருக்குது. இப்போது நம்ம இம்போர்ட் பண்ண ப்ரீ செட்டிங்கில் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் டைம் நான் இம்போர்ட் பண்ணேன் இந்த New 50+ அப்படிங்கிற கலர் கிரேடிங் பாருங்கள். ஒரு ஒரு ப்ரீசெட்டும் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீலை கொடுக்கும். ஓகே, இந்த ஏதாவது தேவையான ஒரு ப்ரீசெட்டை சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப பேசிக் போய்ட்டு ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை போல் நம்மளுக்கு வெளியில் கிடைக்கக்கூடிய நிறைய ப்ரீ செட்ஸுங்க இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம இதில் உள்ளே இம்போர்ட் பண்ணி நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த படம் ஒன்று ரெடி பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா, இந்த படம் ஒரிஜினல் தான். இது ஒரிஜினலில் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம ப்ரீசெட் போயிடலாம். நான் அங்கேருந்து சில ப்ரீசெட்டுங்களை என்னோடய ஃபேவரட்ஸில் வச்சுருக்கேன். ஓகே, திஸ் இஸ் பிஃபோர், திஸ் இஸ் ஆஃப்டர். ஓகே, பார்த்தீங்களா? சிம்பிளியாக ஒரே ஒரு கிளிக்கில் நம்மளுடைய கலர் கரெக்ஷனை ஈஸியாக முடிச்சிக்க முடியும். ஸோ ஒரு மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிற நண்பர்களே, ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. அடுத்து ஒரு நல்ல ஒரு டிப்ஸோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நிலா ரசிகன்.